ஹலோ யோசிதா கேமிங் வித் வி போஸ் நான் உங்களுடைய கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இம்போஸ்டர் வந்திருக்கு அமௌங்கஸில். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஏன்னா இதாக ரொம்ப கழிச்சு அமௌங்கஸில் இருந்தனால இம்போஸ்டருக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிடுவோம் டக்குன்னு. ஐயோ அதை பார்த்துட்டாங்க ஐஸ், ஐயோ பார்த்துட்டாங்க ஐஸ், என்ன பண்ண போகிறான்னு தெரில இவன் வேற. ஐயோ என்ன கைஸ் இவன் பண்ண போகிறான் சொல்றாங்க, ஃபிஷ்ஷும் சொல்றான். ஐயோ நான் மாட்டிப்பேன் போலயே. நோ ஒன் போ காய்ஸ், அவன் பாருங்களா, அவனை நோ ஒண்ணுங்கிறான், என்னை பார்த்துட்டான் பட் நோ ஒண்ணுங்கிறான். நல்லா மனசு காய்ஸ் அவனுக்கு. ஓகே ரெடி ஹேட்ல ஒருத்தருக்கான் போட்டுருவோம். நம்மளுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரெடி நைன் கிடைக்கல, அதனால் ரெடி நேம் போட்டிருக்கோம். இட் இஸ் இம்போஸ்டர். ஓகே தேங்க்யூ, நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் இது அதுக்குள்ளே டால் பேட்டை வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா ரொம்ப நல்லவனாக இருக்காங்க. ஆனால் விட்டா டாஸ்க்கை முடிச்சுடுவாங்க, ஏன்னா வந்து 15 பேர், அதில் ஏக்க 2 பேர் ஆஃப்லைனு, மீதி ஒருத்தர் நான், பார்த்தா இன்னும் 13 பேர் வாங்க, என்ன கழிச்சா 12 பேர் ஈஸியாக டாஸ்க்கை முடிச்சுடுவாங்க, நம்ம ஈஸியாக போட்டுல வேண்டி தான். எனக்கு ஒன்றே ஒன்று வந்திருக்கு, நோ ஒன் சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க கைஸ். அவன் அவனை விட்டுறக்கூடாது, இன்றைக்கி அவனை போடுறான். ஓகேவா, நோ ஒன் சொல்லிட்டு எனக்கு ஓட்டு போட்டிருக்கான் இவன். நான் என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கு இவன் தனியாக போகிறான், இவன் தனியாக வச்சு முடிச்சுடுவான் கைஸ். இவன் அதான் அவன் டால் பட்டு எப்படி வரான் கைஸ், பின்னாடியே வந்துட்டு இருக்கான். யார் அது, ஏண்டா அப்படி எமர்ஜென்சி மீட்டிங் போட்டு சாவடிக்கிறீங்க? ஹூ டிலெக்ஸ் டிலெக்ஸுங்கிறாங்க, டிலெக்ஸ் என்ன தானே பண்ணா அவங்கள, சி லீட் டிலைட்ஸா லிலைட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் போல, இந்த வெயிட் கலர் பையன் இஸ் இம்போஸ்டர் ஓட்டு காய்ஸ். அவன் தங்கமான ஆளுக்கு ஸ்டால் பாட்டுங்கிறவன், இதை பார்த்துட்டு எதுவுமே பண்ணலை. ஓகே நான் வந்து இப்போ யாருக்கு ஓட்டு பார்க்கணும்னா, எல்லாம் சொல்லிட்டாங்க நான் இவங்க ஓட்டு போடலாம், பட் நான் தான் இம்போஸ்டர், அவனுக்கு மட்டும் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது. பார்ப்போம், இந்த ஆரஞ்சுக்காரன் வந்து என் மேலே ஓட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவன் பையனை சுற்றிட்டு இருந்தாங்க, அதனால அவன் போட்டுருவான்னு போட்டிருப்பான், அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்போம். கண்டிப்பாக 2 ஓட்டு வரும், அந்த டால் பேட் எனக்கு ஓட்டு போடுவான், அம்மா ஆரஞ்சு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே என்னடா சீக்கிரம் ஓட்டு போட்டு முடிங்கடா, இனி யாரே ஓட்டு போடணும், இதை டிலக்ஸ் ஒன்று ஓட்டு போடணும், அம்மா மயிலுன்னு ஒருத்த ஓட்டு போடணும் போல. அப்பா அவனுக்கு பாலுங்க கைஸ், ஓட்டு தள்ளுது கைஸ், அவன் திருப்பி டால் பட் எனக்கே ஓட்டு போட்டு, நாட் த இம்போஸ்டர், போதுமாடா இப்போ யாராச்சும் போட்டே ஆகணும், ஏன்னா செம்ம வெளியில் இருக்கேன். ஐயோ இந்த டால் பட்டை பெண் தொடர்ந்தே வரானே, இவன் ஆச்சாலாம் எனக்கு பயமாக இருக்குது. வரான் வரான், இன்னைக்கு போர் தள்ளிட்டு தான் போயிருந்தேன் வயசு, இன்னைக்கு நான் போகலாம் ரைஸ், சும்மா அவனா நம்ம துரத்திட்டே இருக்கிறாங்க, போய் எமர்ஜென்சி மீட்டிங் அடிச்சு விட்டு. காய்ஸ் திருப்பியா டால் பட்டனை பார்த்துட்டான், இந்த தவிர ரெடி ரைன் சொன்னா காண்டா அவன்தான் காலி, ஏன்னா அவனை பார்த்துட்டான் இந்த டால் பேட்டு, ரெண்டாவது கில் பண்ணும் போது அவன் தான் பார்த்துட்டான். டார்லெக்ஸ் தம்பி எனக்கு ஓட்டு போட்டுறாதீங்கய்யா, ஐயோ அட்மின் மேப்பு டால்பேட் ஓட்டு போட்டாயா, இதை நம்ம டால்பேட்டை விட்டு வைக்கக்கூடாது, ஏன்னா அவன் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான், அவன் நம்ம ஓட்டு போட்டு அவனை வெளில தள்ளிடணும். ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவன் ஓட்டு போட்டு வெளில தள்ள பார்க்கலாம், ஏன்னா கண்டிப்பாக எனக்கு 2 பேராச்சும் ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பக்கத்தில் 2-3 பேர் இந்த மாதிரி இருந்துச்சு, பட் நான் டால் பேட்டை தான் போட பார்த்தேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் போல், அவனை டக்குன்னு அவனை போட்டுருச்சு, பட் அதுவும் நல்லது தான், ஏன்னா அவன் சொல்லியிருப்பான் டால் பேட்டைன்னு, அதுவும் இல்லாமல் அதை ஆவி வேற நம்ம என்னாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணும்,
போட்டு டால்பெட் வெளில போயிட்டான் கைஸ், வேற லெவல். டால்பெட் வெளில போயிட்டான், இப்ப நம்ம தான் கைஸ் கண்டிப்பா நாம தான் கப் அடிக்க போறோம். ஏன்னா இப்ப டால்பெட் வெளில போயிட்டான், ஏன் டால்பெட் தான் நமக்கு வந்து ஒரே ஆதாரமாக இருந்தான், இப்ப அவனே வெளில போயிட்டான் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஓகே டால்பேட்டு என்ன, இப்போ டால்பேட்டை ஆவியாக சுற்றி ஏப்பெல்லாம் வந்துட்டு இருப்பான், எனக்கு தெரிஞ்சு டால்பேட்டை என்ன தான் பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ சாஃப்ட்வேர் சொல்லிடுவான் போலியே, சாஃப்ட் சொல்லிடுவான் போல, கண்டிப்பாக சாஃப்ட் சொல்லிடுவான் போலியே. சொல்லிடுவாங்க கைஸ், எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுருவான், போட்டான்டா எமர்ஜென்சி மீட்டிங்க. சரி மாட்டினேன், எமர்ஜென்சி மீட்டிங்கை வேறு போட்டாங்க, என்ன ஆகும்னு தெரில. இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்கிறோம், அது விக்ஸ்டெலுக்கு மட்டும் தான் தெரியும் நான் தானே. சாஃப்ட்டு ஷூ சொல்லியிருக்கான், ரொம்ப நன்றி. எனக்கு இந்த விக்ஸுக்கு போய் ஓட்டு போட்டுருவான் கண்டிப்பாக, அவன் தான் என்னை பார்த்துட்டான் கண்டிப்பாக, என்னை பார்த்ததுக்கப்புறம் அவன் எனக்கு ஓட்டு போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டிருக்கேன், அதனால் இவன் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போட்டாலும் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும். ஓகே ரெண்டு பேர் நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒருத்தன் தான் ஓட்டு போக முடியும். போட்டாங்க கைஸ், ரெடி நேம் ரெடி நேம் ரெடி நேம் போச்சு, நான் காலி. ஐயோ கடல் காப்பாற்றிட்டாரு கைஸ், அவனுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு, இப்போ யாரும் வெளில போகல. ஒருத்தவரை அதை ஷாப்ஸ் போல லெஃப்த் கேமு, அதை ஆவி பிடிச்சவன். இப்போ நமக்கு கண்டிப்பாக அந்த வாட்டி நம்ம ரெண்டு பேரும் அதை வெஸ்டேயில் போட்டால் மட்டும்தான் நமக்கு முடியும், ஏன்னா அவன் தான் நம்ம பின்தொடர்ந்துட்டே இருக்கான். நம்ம எமர்ஜென்சி மீட்டிங் போடாமல் பார்த்துக்கணும். டாஸ்க் எழுத பண்ணுவோமா, தப்பிச்சிட்டானே. டேய் இவன் யாரா, இவன் எமர்ஜென்சி மீட்டிங் போட்டுறான், ரெடி ஹேட்டா, இவன் எதுக்கு போட்டான் எமர்ஜென்சி மீட்டிங்கு? கண்டிப்பாக ரெண்டு பேர் ஓட்டு போடுவாங்க. இப்போ நான் பின் தொண்டே போனேன் பார்த்தீங்களா, அவன் ஓட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எனக்கு, ஏன்னா ரெடி நேம் தெரியும்டா, நீ என்ன தான் சொல்லுவேன்னு தெரியும். இந்த வாட்டி நான் நாக் அவுட்டு, எனக்கே தெரிஞ்சு போச்சு நான் தான் நாக் அவுட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. சொன்னேன் பார்த்தீங்களா, கரெக்டாக நாக் அவுட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒருத்தரை கொலை செய்யும் போது நம்ம பார்த்து கொலை செய்யணும், இல்லைன்னா இப்படி தான் ஆகும் அம்மாங்கிறதுல சொல்கிறேன். ஓகேவா, எத்தனை பேர் ஆவி ஆக்கிட்டேன்னு பாருங்க. ஓகே ஓகே காய்ஸ், இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கான்னு மறக்காம சொல்லுங்க. நீங்கள் இம்போஸ்டர் ஆகி ஒருத்தருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லாமல் இருந்து அவன் மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போட்டு ஏதாச்சும் ஆயிருக்கா இல்லாம் இது மாதிரி நீங்கள் மாட்டிக்கிங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, பாய் காய்ஸ்.